ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான அருமையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாய், புதினா காஞ்ச புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆறு வெங்காயம் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கல்பாசி, பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இலை கொஞ்சம். சிக்கன் கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ரெண்டு கிளாஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம் வேணளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சமா வதங்கணும், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பத்து வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூனு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் பொடி ஹாஃப் ஸ்பூன், வதங்கிடுச்சு. நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துக்கிறோம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அரை கிலோ அரிசி. அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புதினா, இது காஞ்ச புதினா, இது நல்லா இப்படி சேர்த்துக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தயிர் சேர்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி கொதிச்சு வந்த அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணிலாம் நல்லா வச்சிடுச்சு. ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாப்பாடு உதிரி உதிரியாக வந்திருக்கு.
ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைத்தாவோட சிக்கன் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.